பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சின்ன சின்ன பயங்கள் தான் இருக்கு, ஏன்னா இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ப்ராபப்ளி திமுக கொடுத்த அறிவுரையை எடுத்துக்கிட்டு முஸ்லீம் கன்சாலிடேஷனுங்கிறத கொஞ்சம் வெறித்தனமாக காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணியிருக்கு. பல இடங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்டையை கொடுத்து பேரு எல்லாம் போட்டு, குறிப்பா உத்தரப்பிரதேசில், ஏன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இல்லைனாலும் சமாஜ்வாதிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை பயன்படுத்தி இருக்காங்கிறது புரியுது. அதனாலதான் மிகப்பெரிய வேவ் வரும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அதை வந்து பத்திரிகை துறை சார்ந்தவங்க, பத்திரிகை துறைனா இந்த எக்ஸிட் போல் எல்லாம் நடத்துறது பத்திரிகை துறை இல்லை, அதெல்லாம் தனித்தனியா ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சியோட ஒரு பத்திரிகை சேர்ந்துக்கும், அதுதான் அதுல கணக்கு. இதுல பத்திரிகை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்க எல்லாம் பண்ணிருக்கிறதுல எங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகளை மட்டும், குறிப்பா ஒரு 1.5 கோடி வாக்காளர்களை மட்டும் மையுறுத்தி சில வேலைகளை செய்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. எந்த ஒரு இனத்தையும் தூண்டி விடுறது அல்லது ஆசைய தூண்டி விட்டு அதன் மூலமா குளிர்காய நினைக்கிறதுங்கிறது வந்து அரசியலுக்கு நல்லது இல்லை, ஜனநாயக நாட்டில். அத காங்கிரஸ் செய்திருக்கோங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இஸ்லாத் சகோதரர்களுக்கு தனியாவே ஒரு நிகழ்ச்சியில இந்த மோடியின் அரசு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்தியா, பாரதம், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தது, அதை அரபு நாடுகள் பாராட்டுகின்ற அல்லது மற்ற நாடுகள் பாராட்டுகின்ற வகையில எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை சொல்றதுக்கு தவறிடுச்சு அல்லது வேணும்ட்டே அதை வந்து மறுதளிச்சது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு தொகுப்புல இதை எடுத்து சொல்லணும்ங்கிற அளவுக்கு இருக்கு. ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருக்கு, 94% கிறிஸ்துவ சகோதரர்களும், 85% இஸ்லாம் சகோதரர்களும், 65% இந்துக்களும் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சொல்ல போனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில் வந்து இஸ்லாம் சகோதரர்கள் வந்து கரெக்டா வாக்களிச்சிருக்காங்க, 96% வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அதே இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மகாராஷ்டிரால வந்து 94% இஸ்லாத் நண்பர்கள் வாக்களிச்சிருக்கும் போது அங்க வந்து 42% இந்துக்கள் வாக்களிக்கல, ராஜஸ்தான்ல வந்து ஒரு 94-95% இஸ்லாத் சகோதரர்கள் வாக்களிச்சிருக்கும் போது இந்து சகோதரர்கள் 40% பேர் வாக்களிக்கல. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம், ஒரு 8 மாதங்களா நம்மளுடைய பல வாதங்களை சொல்லிட்டு இருந்தோம். 35% இந்துக்கள் பொறுப்பு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்னோம். உத்தரப்பிரதேசல கூட இஸ்லாம் சகோதரர்கள் 92% வாக்களிச்சிருக்கும் போது இந்துக்கள்ல வந்து 38% பேர் வாக்களிக்கல, வெஸ்ட் பெங்கால்லையும் அதே மாதிரியே 38% இந்துக்கள் வாக்களிக்கல அப்படிங்கிறது வந்து வருத்தம் அளிக்குது. அதாவது இந்து இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் வாக்களிச்சிருக்காங்க, அது ஜனநாயக கடமை, எல்லாரும் அழைக்கணும். ஆனா இந்துக்கள்ல கிட்டத்தட்ட 40% அதை செய்யாம இருக்காங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த 5 வருடம் அதை நோக்கி நிறைய மோடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த வருத்தத்தோட மீண்டும் 3வது முறையாக கிட்டத்தட்ட பல வருடங்கள், 1962 பிறகு நேரு கூட 3 தேர்தலை சந்தித்து அவர் 3 முறை பிரதமர் ஆகல, ஆனா மோடி ஐயா அப்படி இல்லை, 3 முறையும் தேர்தலை சந்தித்து தான் பிரதமர் ஆயிருக்காரு. அதுக்கு அதை நான் வந்து இவர் கம்மி அவர் ஜாஸ்திங்கிறதுக்காக சொல்ல, ஒருத்தரை உயர்த்தும் போது இன்னொருத்தரை தாழ்த்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும், அப்படி இல்லை. நேரு ஐயா இருந்த போது இந்தியாவே வேற. அதற்கப்புறம் ஒரு 42 வருடம் அந்த குடும்பம் அதை பத்தி பெரிய கவலைப்படாம வளர்ச்சியை ஒரு 4% அளவுல வச்சிட்டு இருந்தது. 1989 பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து 2014 வரைக்கும் கூட்டணி ஆட்சிகள் தான் இந்தியாவில நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு என்னவோ புதுசா மோடிக்கு கூட்டணி எல்லாம் பழக்கம் இல்லைங்க, அவரு அப்படியே இருந்து வருங்க, அவர் எப்படிங்க நடந்து. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்த ரிசல்ட் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சருக்கல கொடுத்துருக்கா. ஏதாவதுங்க, அது ஆரம்ப காலத்துல இருந்து பிஜேபிக்காக உழைச்சவங்க எல்லாம் அதை கொண்டு வரணும், கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை தான் எடுத்தாங்க. ஆனா எங்க தவறு வந்தது அப்படின்னு கேட்டா, அண்ணாமலை ஐயா வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதை வகுத்து விட்டு
செயல்படுறது அப்படிங்கறத வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஐயா தான் செஞ்சாரு. அதாவது நான் வந்து வளர போறேன், என்னுடைய சித்தாந்தத்தை நான் கொண்டு போகணும், இந்த தளத்துல வந்து எதிர்வாக்குகள் இருக்கு, மோடியே எதிர்க்கிறாங்க, அவரை பற்றிய தவறான கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க, எதிர்க்க வந்து ஒரு ஊழல் செய்கின்ற ஒரு கட்சி இன்னொரு வந்து ஊழலை செய்யறதோட இல்லாம மணி லாண்டரிங் வரைக்கும் போயிருக்கிற ஒரு கட்சி, இது ரெண்டும் சேர்ந்து இங்க ஆட்சி செய்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராட்டஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் பிஜேபியை வந்து வளர்க்கணும்னு தான் நினைச்சாங்க, நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போனாங்க, ஆனால் தனக்கு பின்னாடி கூட்டம் இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க, தனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் வராது, எப்படி பார்த்தாலும் இது திமுக அதிமுகக்கான தளம்தான்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி இல்லாம கிடையாது, இந்த இடத்துல வந்து மாற்று இதுக்கு வந்து 2016 ஒரு ஆதரவு தெரிவிச்சாங்க, ஆனால் அந்த டைம்ல முதலமைச்சராக விஜயகாந்த் அவர்களை பிரகடனப்படுத்தியது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. 2014 ஒரு பெரிய கூட்டணி மதிமுக அது இதுன்னு எல்லாரும் சேர்ந்து தேமுதிகான ஒரு கூட்டணி அமைத்த போதும் ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி ஐயாவும் இருந்த அந்த காலகட்டத்துல நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் தனியா நிக்குது. அந்த தேர்தல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகளை இவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும், திமுகவும் அதிமுகவும் அது சொல்லுகின்ற பலத்தில் இல்லை, அது வந்து 21% வாக்குகளை திமுகவும் கிட்டத்தட்ட 18-20% வாக்குகளை அதிமுகவும் பெற்றுக்கொண்டு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. 77-39 அப்படின்னு வாக்கு அளித்தாலும் ஜெயலலிதா அம்மா நினைக்கும் போது மட்டும் அது கரெக்டா 99 வாக்கு வேற விதமா கொடுக்குது, 98 வாக்கு வேற விதமா கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. சோ தெளிவா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு கமிட்டி அமைச்சு தனக்கான அது வார் ரூம்னு இவங்க சொல்றாங்க. வார் ரூம்ன்றது வந்து இது என்ன, நம்ம தலையில சீவிக்கிட்டு வாரிக்கிட்டு போற மீட்டிங்காக போற கட்சியா அது, இது வந்து போராடி களத்தை மாற்றுகின்ற ஒரு கட்சிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயாவும் சரி, வாஜ்பாய் ஐயாவும் டெல்லியில போராடும் போது அதை பார்த்தவங்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் தெரியும், நான் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் வந்து அந்த டெல்லியில ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில ஒண்ணு அவர் வந்து களத்துக்குள்ளேயே வரல. சொல்ல போனா 96 அவர்கிட்ட 116 மேல அவர்கிட்ட இருக்கு, 160 மேல அவர்கிட்ட இருக்கு, ஆனா ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாரு, இன்னைக்கு நான் இங்க வந்து தோத்து போயிருந்திருக்கலாம், ஆனா இந்த எதிர்காலத்துல இந்த நாட்டை நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு அவர் சொல்ற அளவுக்கு அவரை வந்து கொண்டு போனாங்க. பெரிய விஷயம் அதெல்லாம் நடந்ததெல்லாம், பெரிய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிஜேபி எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஐயா இங்க செயல்பட்டு இருக்காரு. சோ நீங்க வந்துட்டு உடனே கோவையில வாங்கின வாக்கு ஏற்கனவே சிபிஆர் வாங்கினாரு, இங்க வந்தது 3வது இடத்துக்கு தானே வந்தீங்க, இந்த இடத்துல டெபாசிட் போயிடுச்சு இப்படின்னு எஸ் வி சேகர் ரேஞ்சில அணு ஆராய்ச்சி செய்தீங்க அப்படின்னு சொன்னா வருத்தம் தான் படணும். தலைவரா இருக்கிற திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாரு, மிக கம்மியான ஓட்டுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏடிஎம்கே வர்சஸ் பிஜேபியோட வார்த்தை மோதல்கள் போயிட்டு இருக்கேன். இல்ல அது இருக்கேங்க, ஒண்ணு இப்பவாது இது வந்து அதிமுக பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரெண்டு பேரும் வார்த்தை மோதல் பண்ணிக்கிறாங்க. 14 ஐயா வந்து 130,000 திமுக இருக்கிற 9 வச்சிருக்காங்கிறாரு, அப்பவும் அதிமுக தான் வந்து பதில் சொல்லுது. இது முத்துராம தேவர் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்த சொன்னாலும் அதிமுக தான் வந்து பேசிக்கிட்டு, சம்பந்தம் இல்லாம எல்லா இடத்துலயும் திமுகவை காப்பாத்துற நோக்கத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தது அதிமுக தான். ஆனா சனாதன தர்மத்தை பத்தி பேசும்போது மட்டும் அதிமுக அப்படியே கொத்திக்கிட்டு வாய மூடிட்டு உட்காந்து இருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டோம். நாம வருத்தப்படுறது என்னன்னா, இதையெல்லாம் மீறியும் இந்த கூட்டணி இருக்கணும்னு நாம நினைத்த காலகட்டங்கள் உண்டு, ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த கூட்டணி இருக்காதுன்னு எப்ப நினைச்சோம்னா, இவங்க பிரிஞ்சு போயிட்டு அதற்கு சொன்ன காரணம் என்ன, இன்னைக்கு இவங்க அண்ணாமலைன்னு சொல்லலாம், நம்ம கூடவே இருக்கக்கூடிய சில பேர் வந்து நாங்கெல்லாம் இங்க ஜனநாயக கட்சி தலைவரை எதிர்த்தே பேசுவோம் அப்படின்லாம் கதை விடலாம். ஆனா அவங்க வெளில வந்துட்டு சொன்ன காரணம் என்ன, சிறுபான்மையினர் ஓட்டு நீங்க இருந்தா கிடைக்காது, இதைத்தானே சொன்னாங்க. அதை இந்த முறையை அவங்க வாங்கியிருக்காங்களா, அல்லது அடுத்த முறை வாங்குவதற்கான இடத்துக்குள்ள அவங்க போயிருக்காங்களா, இதுதானே முக்கியம். ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கும்போது அண்ணாமலை ஐயா போய் பிரச்சாரம் பண்றாரு, நீங்க ஏன் போட்டி போடலன்னு கேட்கும் போது, ஐயா இது எங்களுக்கான தேர்தல் இல்லை, இது மாநில கட்சி நிக்க வேண்டியது, எங்க கூட்டணியில அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி, அது நிக்குதுன்னு சொல்லிட்டு இவர் போய் பிரச்சாரம் பண்றாரு.
அந்த மாதிரி இருந்தது தோத்துருச்சு. தோத்துட்டது ஓகே, எல்லாரும் தோக்குறதா ஜெயலலிதா அம்மா தோத்துருக்காங்க 2004, 2006, 2009 மூணு தேர்தல் வரிசையா தோத்துருக்காங்க, அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இவங்க தேவையில்லாம வாய் விடுறாங்க. செங்கோட்டையன் மாதிரி இருக்கிறவர்களை வந்து சொல்ல சொல்றாங்க, அவர் ரொம்ப அமைதியானவர், நேர்மையானவர், அவரை சொல்ல சொல்றாங்க சிறுபான்மையினர் வாக்கு வந்து இவங்க இருந்தா கிடைக்காது, 42,000 வாக்கு எங்களுக்கு போயிடுச்சு, தோத்தது 62,000 வாக்குல, ஆனா 42,000 வாக்கு எங்களுக்கு அதுல போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க பேசினதை முதல்ல சொல்லுங்க, சிறுபான்மையினர் வாக்கு உங்களுக்கு பிஜேபியிடம் வெண்ண போடணும்னு கிடைச்சிருச்சா, நம்பர் ஒன். ரெண்டாவது, 2019, 2021 தேர்தல்ல நீங்க வாங்கின வாக்கை மீண்டும் வாக்கு வாங்க முடிஞ்சதா? பிஜேபி தான் ஒண்ணுமே இல்லையாது, நோட்டா கட்சி தானே, 3% தானே, நீங்க மீறி வாங்கியிருக்க வேண்டியது தானே? 2021 உங்களுடைய வாக்கு 33% தானே, மொத்தமா 234 தொகுதியில நீங்க போட்டி போட்ட போது உங்களுடைய வாக்கு சதவீதம் 33 தானே. நாங்க பிஜேபி வந்து வாக்கே அழிக்கலையா, நாங்க வாய மூடிட்டு உட்காந்துருந்தோம், கடலை சாப்பிட்டுட்டு இருந்தோம், தேங்க்யூ. நீ இப்ப 30% வாங்கியிருக்கணும்ல, அந்த 3% கழிச்சுட்டு. சோ இது எல்லாமே யோசிக்காம எதிர்பார்க்கலையா, ஏடிஎம்கே வந்து எதிர்பார்க்கலையா, பிஜேபி வந்து இவ்வளவு இடத்த இவ்வளவு வாக்குச்சாதையை வாங்கும், இத்தனை தொகுதியில வந்து ஏடிஎம்கே வந்து பின்னுக்கு தள்ளும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வந்து எதிர்பார்க்கலையா? இல்லைங்க, இதுல எங்க தெரியுமா பிரச்சனை, முதல் 40 வருட இந்தியால வடக்குல இருந்து வர்றவங்களை எல்லாம் கடவுளா பாத்துட்டு இருந்தாங்க. இங்க மாநில கட்சியெல்லாம் அமைக்கிடுவாங்க, அவங்க போயிட்டு சொல்லுங்க ஐயமா அப்படின்னு நிக்கிற மாதிரி ஒரு அரசியல். முதல் நான் சொல்றது சுதந்திரம் வாங்கிய முதல் 40 வருடம், ஜெயலலிதா அம்மா வந்து 91லதான் முதல் முதல்ல என்ன சொல்றாங்க, உனக்கு இத்தனை சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னுடைய தகுதிக்கேற்ற சீட்டு தான் கொடுப்பேன்னு மாநில கட்சிகள்ல தேசிய கட்சிக்கு இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஆளு, முதல் ஆளு ஜெயலலிதா அம்மா தான். அதற்கப்புறம் அப்படியே வந்துட்டு இந்த தேசிய கட்சிங்கிறது போய் மாநில கட்சிங்கிறது வளர்ந்துருச்சு. சோ அந்தந்த இடத்துல அவங்கவங்க ராஜா அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, டாப்ஸி டர்வி இவங்க வந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளுன்னு ஒரு தேசிய கட்சியை நடத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதுதான் தவறு. அதாவது நீங்க வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபியுடைய பாக்கெட்ஸ் எது எதுன்னு, அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுல எந்த மாதிரியான வாக்குகளை வாங்கணுங்கிறத, எப்படி வாக்குகள் வாங்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். பிஜேபியுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பூத் வாரியாக யாருக்குமே போகும். இப்ப நம்ம காரியகர்த்தாக்கள் நிறைய இடத்துல வேலை செஞ்சாங்க இல்லையா, வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல போய் வேலை செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு பூஸ்ட் கிளிப்ல தெரியும் இல்லையா, யாருக்கு எப்படி வாக்கு வந்தது, நம்ம இவங்க பிளான் பண்ண ஆள்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியும் இல்ல. சோ இது அதிமுக நல்லா தெரியும். அதாவது திமுக பிஜேபி கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் 30% மேலேயும், 5 தொகுதிகளில் 20% மேலேயும் வாக்கு வைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது நல்லா தெரியும். ஆனா இந்த எஜமா மேட்டர், நான் எஜமா நீ சின்ன கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடத்தைய, அதாவது ஆரம்ப காலத்துல எப்படி தேசிய கட்சிகள் வந்து மாநில கட்சியை நடத்தியதோ அதே தோரணையோட இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்ப பார்த்தா தெரியும்ல, 2019 வாக்கு என்ன, 21 வாக்கு என்ன, 24 வாக்கு என்னன்னா தெரிஞ்சிருமே. இப்ப இந்த 3 வருஷத்துல என்னங்க மாறிடுச்சு, ஜெயலலிதா அம்மா இல்ல, கலைஞர் கருணாநிதி ஐயா இல்ல, ஸ்டாலின் அங்க இருக்காரு, இங்க இவங்க இருக்காங்க, இதான மாற்றம், வேற எதுவுமே கிடையாது. சித்தாந்தத்துல ஏதாவது மாற்றம் வந்துருச்சா, சனாதனத்தை ஒடிப்பேன் உடனே எடப்பாடி ஐயாக்கு கோபம் வந்துருச்சா, ஒண்ணுமே கிடையாது, அப்படியே தான் இருக்காங்க. அப்ப இந்த தேர்தல் நடக்குது, 3 முறையும் மோடி தானே ஆட்சி அமைக்கிறாரு அங்க, மத்தியில 2016ல, தட் இஸ் 2019ல, 2024ல, ரெண்டுத்துலயும் அவரு தானே மெயின்ல இருக்காரு. அப்போ இவங்களுக்கு அந்த வாக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுட்டு ஓகே, இவங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் இருக்கு, இவங்களுக்கு வந்து இந்த 12 சீட்டை நம்ம ஒதுக்கிடணும், நாம வந்து இந்த 27 சீட்ல நாம நிக்கணும்னு தெளிவா யோசிச்சிருக்க முடியும். ஆனால் கோயம்புத்தூரை விட்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா கொங்கு தேசம்தான் அல்லது கொங்கு மண்டலம் தான் இவங்களை காப்பாத்துறதுன்னு இவங்க நினைச்சிட்டாங்க. சோ இப்படி சின்ன சின்னதாக யோசிச்சு யோசிச்சு ஒரு பருந்து மாதிரி இருக்க வேண்டியவங்க சிட்டுக்குருவி மாதிரி, சிட்டுக்குருவி லேகியம் தான் சொல்லணும், சிட்டுக்குருவி மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்யும், சிட்டுக்குருவி லேகியம் வேதில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மறைமுகமா தூதுவிட பாக்குதோ ஏடிஎம்கே வந்து, எஸ்பி மெழுகுவர்த்தி அவர்களோட மூத்த அமைச்சரே வந்து சொல்றாரு, ஒன்னா சேர்ந்து இருந்தா வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கூட்டணிக்கான மறைமுக தூதுவ, ஏங்க 1 மாசம் முன்னாடி நீங்க பேசினது என்ன, நீங்க இப்ப தூதுவிடவே வேண்டாம். நீங்க ஒரு பெரிய கட்சி, அதிமுகங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி பார்த்த ஒரு மிகப்பெரிய கட்சி, உண்மையிலேயே தமிழ்நாட்டுல அதிக தொண்டர் உள்ள கட்சி உண்மையிலேயே அதிமுக தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல கூட ஒரு நல்ல தலைவன் நல்ல விதமான ஒரு செயல்பாடை செஞ்சாங்கன்னா அதிமுகவுடைய வாக்கே வேற விதமா இருக்கும். 96ல தூக்கி போட்டாங்க,
98 அப்படியே பவுன்ஸ் ஆகி வெளில வந்தது. 89 சின்னத்தை பிடிங்கிட்டு தூக்கி போட்டாங்க. 91 அப்படியே பவுன்ஸ் ஆகி வந்தது. அதிமுகங்கிறது சாதாரண கட்சி இல்லை. ஆனா இப்ப அவங்க என்ன ஒத்துக்கணும்னா, சிறுபான்மையினர் வாக்குக்கும் எனக்கும் பிஜேபிக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் இல்லை. வாக்குங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அப்ப அவங்களோட சேர்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடியவங்க எத்தனையோ என்னவோ 100 முறை எம்பி ஆன மாதிரி இந்த கூட்டணி அமைச்சிருந்தா நாங்க எம்பி ஆயிருந்திருப்போம் அப்படின்னு பேசக்கூடியவங்க பிஜேபிலேயே இருக்கும்போதுதான் வருத்தமா இருக்கு. இவங்க எல்லாம் எம்பி ஆயிருந்தவங்களா? போன எலெக்ஷன்ல இவங்க எம்பி ஆனாங்களா? தோத்து தானே போனாங்க. சோ கூட்டணி இருந்தா மட்டும் இவங்க ஜெயிச்சுட்டாங்களா? ஜெயிக்கணும்னா முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள, திமுக அதிமுகவுக்கும் பிஜேபிக்குள்ள ஒரே ஒரு விஷயம் வரணும். சிறுபான்மையினர் வாக்கு நீ இருக்கிறதுனால எனக்கு போகலைன்னு அதிமுக உணரணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாக்கு 12 தொகுதிகளில் வளர்ந்துருக்குது, அதை நாளைக்கு 15 ஆகும் 20 ஆகும்னு நினைத்து கூட்டணிக்குன்னு வந்தா பரவாயில்ல. ஆனா இப்போ உடைச்சாச்சு. சம்சார மது மின்சாரம் படத்துல சொல்ற மாதிரி கண்ணாடி பாத்திரம் உடைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பாத்துக்கணும்? நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா நீ நல்லா இருக்க, அவ்வளவுதான் வாழணும். அதுக்கு மேல பேசக்கூடாது. அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவும் பிஜேபியும் எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கணும்? அவசியமே கிடையாது. திமுகவை தான் நோக்கி தன்னுடைய கலைகளை கொண்டு போகணும். ஆனால் இதுக்கப்புறமும் அதை ஒட்ட வைக்க முடியும். குளிர்காயலாம் அப்படியே ஜாலியா வந்துட்டு அப்பப்ப பைக்கை பிடிச்சி எதையாவது பேசிட்டு எம்பி சீட் ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே ஜெயிச்சிடலாம்னு பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடியவங்க யாராவது நினைச்சாங்கன்னா வாழ்க்கை பூரா அவங்க நோட்டா கட்சியா தான் இருக்க போறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா மோடி ஐயா அப்படி நினைக்கல. அதனாலதான் பதவி நேற்றுக்கு அந்த இதுல பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னாரு, எனக்கு சீட்டு கிடைக்கல ஆனா வாக்கு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த 11% வாக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க பாருங்க, அது மிகப்பெரிய தவறு. அது இந்த தேர்தல் ஆணையம் செய்கின்ற ஒரு தவறு. காட்சி ஊடகங்கள்லாம் சௌரியத்துக்காக அதை பயன்படுத்துது. ஒரு தொகுதியில உன்னுடைய என்ன வாக்கு, அந்த தொகுதியில என்ன வாக்கு, இந்த தொகுதியில என்ன வாக்குன்னு தான் நீ பேசணுமே ஒழிய 21 தொகுதியில 19+3 = 4 23 தொகுதியில நின்ற பெற்ற வாக்க நீங்க வந்து 40 வகுத்துட்டு பேசக்கூடாது. பாமக 4 தொகுதியில 10 தொகுதியில போட்டி போட்டு வாங்கின வாக்க நீங்க பிரிச்சு 40 தொகுதியினுடைய கணக்குக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பிஜேபியோட வாக்கு பேசுறதா இருந்தா, என்டியோடைய வாக்கு பேசுறதா இருந்தா நீங்க பேசுங்க, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆக வாக்கு வந்து 30% இத்தனை தொகுதியில இருக்கு, 20% இத்தனை தொகுதியில இருக்கு. ஒடிசாவாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அடுத்த 10 வருடத்திலேயோ 20 வருடத்திலேயோ 5 வருடத்திலேயோ 3 வருடத்திலேயோ 2 வருடத்திலேயோ இதுல மாற்றங்கள் வரப்போகுது. ஆனா நான் தொடர்ந்து கடந்த 6 மாதம் என்னுடைய விவாதங்கள் எல்லாம் சொன்னேன், 2 விஷயம் நடக்கும்னு சொன்னேன். அப்ப அதிமுக பிரியில பிஜேபி விட்டு 2 விஷயம் சொன்னேன். 25-15 எடுத்துப்பாங்க, அந்த 25 அவங்க பார்த்துப்பாங்க, இந்த 15 இவங்க பார்த்துப்பாங்க, இப்படி ஒரு மாற்றம் வரும். ரெண்டாவது 2026 கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இன்னைக்கு அண்ணாமலை ஐயா அதைத்தான் சொல்றாரு. தமிழகத்துக்கு இப்ப உடனடியா வேண்டியது என்னன்னா கூட்டணி ஆட்சி தான். அந்த கூட்டணி அதிமுக பிஜேபி இல்ல, அல்லது திமுக பிஜேபி இல்ல, கண்டிப்பா இல்ல. திமுக அதிமுக அதனுடைய நிலையிலேயே அது இருந்துட்டு போகட்டும், அதனுடைய சித்தாந்தத்திலேயே அது இருந்துட்டு போகட்டும். அதை தவிர பெரிய கன்சாலிடேஷன் ஏன் வேணும்னா, இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து 30% கீழே வந்துருச்சு. திமுகவுடைய ஒரிஜினல் வாக்கே 21 தான். கூட்டணி பல்லக்கு தூக்கிகள் எல்லாம் நிறைய பேரை வச்சுக்கிட்டு தான் அது ஏறியும் இறங்கியும் வந்துகிட்டு இருக்கு. அப்போ மீங்கி இருக்கக்கூடிய 40% வாக்கை நோக்கித்தான் இந்த கூட்டணிகள்லாம் அமையணும். இப்ப அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே நல்ல கூட்டணி தான். ஆனா பாமகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்க வேண்டாம், அது பெரிய விஷயம், அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ. ஆனா தமிழ்நாடு எப்போதுமே 39 சீட்டில் தான் போடும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது இந்த 4 கொடுக்கறது 5 கொடுக்கறது எல்லாம் பண்ணவே பண்ணாதுன்றத நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். ஆக 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமையலாம். ப்ராபப்ளி கிருஷ்ணசாமி ஐயா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வரலாம். உண்மையிலேயே தேமுதிகக்கு தன்னுடைய வாக்குனா என்னங்கிறது, வாக்குன்னா என்னன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியணும். அது முதல்ல தெரிஞ்சு நான் 4 சீட்டோ 3 சீட்டோ அவங்க போராடி வர்றது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லது. இப்ப நீங்க அதிமுக போய் 10 சீட்டு வாங்கிட்டு என்ன பண்றீங்க, விஜய் பிரபாகரன் ஓட்டை எண்ணணும், விஜய் பிரபாகரன் ஓட்டை எண்ணணும்னு புலம்பிட்டு இருக்கீங்க. அப்ப மீதி 9 சீட்ல எதுக்கு வந்தீங்க, தேவையில்லாம எதுக்கு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தன்னுடைய நிலையை நான் தான் உணர்ந்து கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றம் வரும். அது 2026 உறுதியா கூட்டணி ஆட்சியாக தான் அமையும். ஏன்னா இந்த 2 பேரை ஒழிக்கிறதுங்கிறது வந்து, அதாவது நான் பாரு திடீர்னு உதயநிதி மாதிரி பேசுறேன், இந்த 2 பேரை வந்து அழிக்கிறதுங்கிறதோ அல்லது புறந்தள்ளுறதுங்கிறதோ அல்லது ஜெயிக்கிறதுங்கிறதோ சாத்தியமே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய பணம் இருக்கு,
ரெண்டு லட்சம் கோடி 3 லட்சம் கோடி நீங்க சும்மா கண்ணை மூடிட்டு சொல்லலாங்கிற அளவுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்கு. இவ்வளவு பெரிய பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவங்களோட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினிகாந்த் மாதிரிதான் சொன்னாரு, 10 வருடமா ஆட்சியில் இல்லாம திமுக காத்துக்கிட்டு இருக்கு, 10 வருடமா ஆட்சியில இருந்தா அதிமுக பணத்தை குவித்துட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேரை நம்ம மோதணும் அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொன்னாரு. அதுதான் உண்மை. அது மோதனம்னு சொன்னா பக்கத்துல கோடு போட்டே வளர்ந்த பிஜேபி தனக்கான டீமோட சேர்ந்துகிட்டு தெள்ள தெளிவாக செயல்படணும், இப்போல இருந்தே அது செயல்படணும். பாமக தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் கூட்டணியை சேர்றேன் அப்படின்னு உட்கார்ந்து உளறிட்டு இருக்காம தெள்ள தெளிவா இப்பவே என்னுடைய பாக்கெட்ஸ் இது, இதுல நான் உழைக்கிறேன், நான் திரும்ப வர்றேன், 1 வருஷம் கழிச்சு வர்றேன், இதுல நான் முன்னேறிட்டேன்னு சொல்றேன், இல்ல இல்ல இதுல எனக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், இப்படி இவங்களுக்குள்ள ஒரு கன்சாலிடேஷன் வச்சுக்கிட்டு கரெக்டா உழைச்சு மேல வந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்கதான் ஜெயிப்பாங்கிறது நடக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கீங்க, ஒடிசா மாதிரி தமிழகம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு, 26ல வந்து கூட்டணி ஆட்சி தான் நிச்சயம் அமையும் அப்படிங்கிறது. அடுத்தடுத்த நாவல்கள் வந்து அரசியல் எப்படி போகுது பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.